ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை ஒன்றுக்கு ஒன்றா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா இன்று நடந்துபெற்று முடிஞ்சது. இதில் இந்திய அணி 203 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இதில் இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக முகமது ஷமி இருந்தார். இவர் இரண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு சாதனை செஞ்சிருக்காரு. அதே போல இதில் தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் பேட்டிங் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவர் 3 போல்டுகளுமே வீழ்த்தி ஒரு புதிய சாதனையும் செஞ்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே முதல் டெஸ்ட் போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில முதல்ல இன்னிங்ஸ் தொடங்கிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா 502 ரன்களுக்கு டிக்ளேர் பண்ணாங்க. அதன் பிறகு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் 431 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழக்க, அதன் பிறகு இந்திய அணி 393 அப்படின்ற ஒரு டார்கெட்டை தென்னாப்பிரிக்கா அணிக்கு நிரூபிச்சாங்க. இதனை தொடர்ந்து பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா அணி பார்த்தீங்கன்னா 191 ரன்களுக்கு எல்லாம் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்துட்டாங்க. இதுல இந்திய அணியில இரண்டாவது இன்னிங்ஸ்ல அபாரமாக பந்து வீசிய முகமது ஷமி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினாரு. இதன் மூலமா இரண்டாவது இன்னிங்ஸ்ல இந்திய அணிக்காக 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி வேகப்பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் தற்போது முகமது ஷமி 5வது வீரர் தான் இணைஞ்சிருக்காரு. இதற்கு முன்னாடி கார்சன் கௌரி, ஸ்ரீநாத், மதன்லால், கபில் தேவ் போன்ற வீரர்கள் எல்லாம் இருக்காங்க. அதே போல இந்த போட்டியில தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டனான ஃபிராஃப் டூப்ளெசிஸ் பேட்டிங் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஷமி ஒரு அபாரமான இன்ஸ்விங் வீசி அவரோட ஆஃப் ஸ்டெம்பை பிடுங்கி எறிஞ்சாரு. அதன் பிறகு பவுமா பேட்டிங் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவரை மிடில் ஸ்டெம்ப் அடிச்சு அவுட் ஆக்கினாரு. அதன் பிறகு குயின்டன் டீகாக் பேட்டிங் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவரை அவருடைய இடது கை பேட்ஸ்மேன்களுக்கான ஆஃப் ஸ்டெம்பை வீழ்த்தி ஷமி போல்ட் ஆக்கினாரு. இதன் மூலமா ஒரே டெஸ்ட் போட்டியில ஒரே இன்னிங்ஸ்ல முகமது ஷமி 3 விதமான போல்டுகளையும் பிடுங்கி 3 வீரர்களை அவுட் ஆக்கியிருக்காரு. இதன் மூலமா தற்போது முகமது ஷமி இதையும் ஒரு சாதனையா பதிவு செஞ்சிருக்காரு. இந்த போட்டியில இந்திய அணி 203 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.